வணக்கம் நண்பர்களே, யாழ்ப்பாணத்தில் சுதன். இப்போ என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து தோசை சுரப்புறோம் சரிக்கும். இப்படியான காணொலிகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அதாவது எங்கள்ட்ட பாரம்பரியங்கள். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க சரியோ. நாங்கள் இப்போ காணொலிகளுக்கு போய் தோசை சுடுவோம். அம்மி குழாவியும் மாட்டுக்கெல்லாம் இது வந்து குழாவி சரியோ. இதுதான் அந்த ஒரு குழி மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. இதுக்குள்ளுக்கு தான் அந்த உளுந்தா போடுறது. உளுந்து, வெங்காயம், தேங்காய்ப்பூ மண்ணோட பாருங்க. வந்து ஆட்டைக்கு பாருங்க, அப்படி டிரவு ஊற போட்டு பாதி உளுந்து பாருங்க, பாதி உளுந்து பாருங்க. இதை நீ கழுவி எடுக்கணும். நல்லா ஆட்டை விட்டு அப்படி பிசைங்க. அந்த கருத்தத்தோடு நீக்கப்படும். கருத்தத்தோடு எடுக்கணும். கருத்தத்தோடு இருந்தாலும் நல்ல இன்னும். இப்போ கருத்தத்தோடு இல்லாமல் எடுப்பினாமா? இப்போ கருத்தத்தோல் அந்த வெள்ளை நிறத்துக்காண்டி அப்படி செய்யலாம். வெள்ளை நல்லா வெள்ளையா வரும்போது நாங்கள் நல்லா கூடுதலாக கழுவினா வெள்ளையா பருப்பு வரும். கருப்பு தோல் இருந்தால் நல்ல மேடம். இப்போ கருப்பு தோலே நல்ல சத்து தானே, உடம்புக்கு ஆரோக்கியம். வடை சுடும்போது கூடி உளுத்தம் பருப்பு சாதுவாக கழிச்சு போட்டு தான் இப்போ சுடியும். நல்ல முறை முரண்டு வரும். தோசைக்கு நாங்கள் அப்படி இரவாசி நீக்கி இரவாசி கோதோடும் போடலாம். எல்லாம் முக்காவாசி நீக்கி தாழ்வான கூதை போட்டு சுடலாம். வடிச்சு கூட வேணும். வடிச்சுட்டு கொஞ்சம் கோது வந்து புரியும்பா வரும். வேற வேற இதுக்குள்ளுக்கு போட்டா சரி. இந்த தண்ணியா ஆடுகள் மாடுகள் அதுக்கு வைக்கலாம். கழனி இது கோது தண்ணி, இதுவும் சத்து தான். இந்த உளுந்துட்டு தானே இப்போ பாருங்க, வடிக்கிறது உளுந்து. இது உளுத்தான் தண்ணி. இதெல்லாம் கழுவி எல்லாம் மட்டும் தப்புறாத என்ன செய்யணும்னா, அரிக்கல்ல போட்டும் அரிக்க எடுக்கணுமா? கல் அது கல்லுக்கு ஒரு நீ அப்படியா மண் அதாவது அது இருக்கும் தூசுவோம். கோதை நீக்கிற உளுந்து பாருங்க, கழுவி எடுத்தா உளுந்துன்னு சொல்லலாம். பாரம்பரிய முறையில் ஆட்டுக்கல்ல போட்டு உளுந்த அரைச்சி எடுக்கிறதுக்கு இது வேணும். இதில் தேங்காய்ப்பூ, வெங்காயம், வெந்தயம், சோறு இதால் கழுவி எடுத்த உளுந்து இப்போ நாங்கள் உளுந்த போட்டு ஆட்டை போடுவோம். வரும்போது இப்படி இப்படி தள்ளி தள்ளி விட இதெல்லாம் நசியும். பருப்புவால் இப்படி எந்த தரா இப்படி எந்த தரா சோறு அப்படி போட்டோம்னா இவரோட சேர்ந்தரையும் போது தூசையும் புளிச்சு புளிச்சு வரும், மென்மையாகவும் வரும், சொற்றா இருக்கும். சொற்றா வரும் தூசை. இது அரைஞ்சு ஒன்று வேறு வரும். இனி நாங்கள் வெந்தயம் கொஞ்சம் போடலாம். வெந்தயம் இது வெந்தயம் கொண்டு வரும்போது பட்டாக தேங்காய்ப்பு கொஞ்சமும் தேங்காய்ப்பூவும் நல்ல சொற்றாகும், சுவையாயிருக்கும், புளிக்கும். ஓ இது தேங்காய்ப்பு தேங்காய்ப்பு மென்மையாவாகும் புளிக்கிறது. ஓ
கல்லில் ஊற்றும் போது அங்கே மிஞ்சும் ஓடும் ஆக இருக்கமாயிருந்தாலும் மா புளிக்க பார்க்காது தோசைக்கல்ல உடைக்க தண்ணியா இருந்தால் தண்ணி பதமாக இருந்தால் ஓடி ஓடும் விலகி அங்கே அலைஞ்சாலும் போகும் ஆக இருக்கப்பதமாக இருந்தாலும் தோசை புளிச்சு வராது இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு நடுத்தரமாக செய்ய வேணும் எடுத்த உளுந்து வந்து பாதுகாப்பு ஏன் தண்ணி இழுக்குதுன்னா அரிசிமா தண்ணியை இழுக்கும் அரிசிமா தண்ணி இழுக்கும் கோதுமை மாக்க அப்படி இழுக்காது பெருசாக தண்ணி அரிசிமா விட விட தண்ணியை இழுக்கும் கொஞ்சம் நாங்கள் அதிக பதத்துக்கு ஏற்ற மாதிரி கரைச்சி வச்சா தான் சுடம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது கணக்கான பதம் பொங்கி வர கொஞ்சம் வர அப்படியே கல்லில் விடும்போது வடிவாக ஒரு வட்டமாகவும் எவ்வளோ நேரம் நீ பொங்க விடணும்
புளிக்கவிடம் வேணும். அப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரவு வந்து புளிக்க விட்டால் சரி. அதை பன்னெண்டு மணத்தையாலும் நீங்கள் அப்படியே விட்டீங்களேன் அப்படி கலந்து வச்சு போட்டு அது நல்லா புளிச்சு நல்லபடியாக வந்த பிறகு அதை தோசை கல்லில் போட்டு சுட வைக்க நல்லபடியாக பொங்கி வரும். பொங்கி வந்தால் தான் தோசை பூவாக வரும். பூவாக வயல்வழிக்கு வந்து நிற்கிறேன்னா நீங்கள் உழுதுபட்டுருக்கீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நாவல் மரம் நிற்குது தானே, அந்த நாவல் மரத்துக்கு கீழே தான் இருந்து நாங்கள் செய்ய போகிறோம். இந்த இடத்துல வச்சு தான் இப்போ தோசை சுட போயிடும் தெரியும். மயூரன் எதிலாம் இருந்து இப்போ தோசை சுடுறது தயாராக போயினா நீட்டு பூசை நிற்க எல்லாமே இருக்குது. செத்தன்முள்ள சம்பல் இருக்குது சரியோ. இது வந்து அன்றைக்கு நாங்கள் புளிக்க விட்டு நாங்கள் நான் இப்போ நாங்கள் புளித்த பிறகு இப்படித்தான் இருக்கும். அந்த நொதிச்ச மாதிரி இருக்கு. இங்கே தாளி ஊற்றுறோம். என்னத்துக்கு தோசைக்கு தாளி ஊற்றி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சாம்பார் கொட்டைப்புளி பாருங்க. தாலி கோணுமே நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் 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 எண்ணெய் கருவேப்பிலையும் தான் சம்பலுக்கு போடுற. அப்ப இது சாலிச்சு போட்டு போடுறீங்க இல்ல வாசனை இருக்கு என்ன உப்பு போடணும் கல்லுப்பு. சரி இந்த மரம் உள்ளக்கு எத்தனை வருஷமானு தெரியாது. வேற அடிக்க போறது முதல்ல வேற அடிக்க நீ அதுதான் நான் அடிக்கிறேன். எப்படி அடிக்கிறது அடிக்கலாம். இப்போ நான் அடிக்க போறேன் அடுத்தது உடுவுதா என்ன இஞ்சி பேரு ஓரளவு பதத்துக்கு வருகுது. இங்கே சரி வந்து பாருங்க நல்லா அடிக்கணும். இங்கே இப்போ இவர் அடிக்கிறார். இவர் மகேந்திரம் இங்கே இவ்வளோ நேரமாக அடிக்கணும் பாருங்க. கருவேப்பில போட்டுட்டா போடுவோம். இது இங்க பாருங்க தோசை கல்லு இப்ப சூடா ஆட்டுக்கும் தேங்காய் அப்ப போடணும். சம்பலுக்கு பச்சை கருவேப்பம் இல்ல வறுக்காத கருவேப்பம் இல்ல சரியோ. வடை எல்லாம் பலியான போதும் சரியா சம்பல். சரி சம்பல் வந்து இடிச்சு முடிஞ்சது.
நீங்க வாங்க. ஐயோ ஒரு ரெண்டு மூணு தோசைய பாத்து போடா. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் முறைப்பு காணா இருந்தா பரவாயில்ல. ஐயோ நல்லா கலங்க. வெண்ணெய் இருக்குது. வெண்ணெய் இதுல பூச விடணும். திறமே வெண்ணெய் பூச விடணும். பூசியாச்சு. நீ என்ன செய்யணும்? மாவை ஊத்தணும். என்ன பிள்ள அம்மா ஒரு எங்க பார்த்து கொண்டிருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படிதான் பேரும் தெரியும். சும்மா பம்பல அடிச்சுட்டு பாப்போம். எப்படிதான் சரி அனுபவம் முடிஞ்சது. கொஞ்சம் தாடா சரி கொண்டு வந்து காட்டுறேன். தோசை நான் சுட்ட தோசை பேருங்க சரியா எடுக்கிறேன். அலுவல் முடிஞ்சது முறையில் நான் சுட்டாது கொஞ்சம் அளவு அளவு பிழைச்சிருக்கேன். இப்போ சரியான முறையில் உண்மையாக எப்படி சுடுறான்னு சொல்லிவா காட்டுவேன். இப்படி தடை வேணும் முதல் சரியோ நல்ல வட்ட வடிவமாக சூப்பரா. அதெல்லாம் கை பக்குவம் பண்ணும். நாங்கள் எடுத்த வீட்டுக்கு ஒன்றும் செய்யலாம். சும்மா பழகினா பெறமான திருப்பா போனீங்க திருப்பூரா. அதான் அதான் நான் கரையாள விடாமல் நடுவுகா விட்டு தூக்கி போட்டு விடுறேன். கரையாள மேல மேலமா எடுத்து தான் திருப்ப போகணும் சரியோ. சரி தோசை சரியா பேரு அக்கா சுட்ட தோசை. இது வந்து நான் சுட்ட பாருங்க. இப்போ தோசையோ இது தெரியும். இப்போ சுட்ட தோசையை சாப்பிட்டு பாப்போமே எப்படி இருக்குன்னு. சரி ஒரு தோசையை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவோம் இப்போ அடே நல்லா இருக்கு. நீங்க சம்பளம் மட்டும் போட்டு அடி வட்டி சாப்பிடுங்க. பாய் டாடா. அங்க சம்பளம் சாப்பிடுறோம். அடுத்த தோசைக்கு தான் இப்ப முட்டை விட்டு சுட போறோம். முதல் அந்த கலவையை விட்டுட்டு இப்போ முட்டை ஒரு கரண்டி தேவையான அளவு எப்படி ஊற்றுறீங்க. பிறந்து பார்த்து விட்டோம். இதாக இதாக திருப்பி விட்டா ஆ சரி. இதுக்கு மேலே நல்ல எண்ணெய் ஊற்றோம்மா. அது இதை நான் வச்சுக்கிறேன். முட்டை தோசைக்கு வெங்காயம் பச்சைமெலாம் போட்டுக்கலாம். அது பரவாயில்லை பார்ப்போம். முதன் திறமை நல்ல சொத்து அதை நல்ல மென்மையாக வருது. அது வைக்கக்கூடாது. இல்லை முட்டை பேங்க் வந்து இந்த கண்ணுக்குள்ள அளவு ஓடி ஓடி வந்துருக்கு. முட்டை தோசை முட்டை தோசை முட்டை தோசை முட்டை தோசை தோசை சுட்டு தந்த எல்லாருக்கும் நன்றி. அவன் முகங்கள் காட்ட வேண்டாம்ட்ட வேதான் வருங்கூடா. சாம்பாரும் போட்டு முட்டை தோசைக்குள்ள சாம்பார் கொஞ்சம் ஆகுறா. உனக்கு எவ்வளோ முடியாது கொஞ்சம் ஆகுறேன். என்ன அப்புறம் முட்டை தோசை காணுங்க காணுங்க. இங்கே பாருங்க தோசை வயல்வெளி இதுக்குள்ள வச்சு சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு ஆள் வர்றாரு. இவன் பெரிய பெரிய ஆள். இப்போ வளர்ந்து போட்டார் சரியோ. வேலையிலுக்கு போகிறதால ஆள் கொஞ்சம் பெரிய இது. இப்போ தோசை எடுத்துக்கணுமா சாப்பிடுவோம். தோசை எடுத்தா என்னண்டா ஜக்சன் அதில் வந்தோம் தானே. அவன் வந்து வேலையால் 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 அதனால் ஆளை பிடிக்கவே முடியாமல் கிடக்குது. பாருங்க அப்போ தோசை சுறா கூப்பிட்டாலும் இப்போ அம்பாரான் பின்னேரம் போல. அதுதான் இப்போ 6 மணிக்கு ஆகுது. இங்கே எங்கே போற டே குடப்பா டே. என்னதுக்கு போய் நகரி இருக்கிறான் டே. உப்பியா எங்க சாப்பிடுங்க.
முட்டை தோசை உண்மையா நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பயது பிரச்சனை கொடுக்க தெரியாது. நான் அரிசிமா தோசை சாப்பிடுவேன். இவியல் வந்து நானும் அரிசிமா தோசை தான் சாப்பிடுவேன். வெள்ளமா தோசை, வெள்ளமா தோசை எல்லாம் கூடாது. அது உடம்பு கூடாதுதானே வெள்ளமா, அதாவது கோதுமம்மா. அரிசிமா தோசை உளுந்து அரிசிமா முட்டை போட்டு நல்ல சத்து, அதுவும் சத்து தான் பிரிப்பமா நாங்கள் சாப்பிடுங்க. ஒன்றும் செய்யுது அது தெரியும். நான் நீங்கள் சாப்பிடுவோம் அவர் விதாதாம். அதனால முட்டை தோசை சாப்பிடல சரியோ? எல்லாருக்கும் மிக்க நன்றி சரியோ. இன்னொரு நாள் சந்திப்போம். அவன் கிணத்துக்குள்ள மீன் கறிக்கிறான் போல.